Pray you were the one, the only one. Baby, you're one of a one of a kind. This is our time. Hey friends, ellar eppadi irukinga? Nalla irukingala? Welcome to our channel. Innikku namma channel la enna paaka porom appadina பழபூரி தான் பார்க்க போறோம். அதாவது நேந்திர பழத்துல பஜ்ஜி போடுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கேரளா ஸ்பெஷல் இது. நம்ம இன்னைக்கு அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிச்சன்ல பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் பழபஜ்ஜி செய்கிறதுக்காக எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், முதல்ல ஒரு 1.5 கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1.5 கப்பு மைதா மாவு. அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வெள்ளை சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், சீனி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பதிலாக ஃபுட் கலர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா சின்ன குழிக்கரண்டிக்கு 2 கரண்டி இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். நான் புளிக்க வச்ச இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன், அதுதான் நல்லாயிருக்கும். அது சேர்க்கும் போது நம்ம ஆப்பச்சோடா எதுவுமே சேர்க்க வேண்டியது இருக்காது. இதுதான் நம்ம இன்றைக்கி சேர்க்க போகிற ஸ்பெஷலான ஒரு ஐட்டம். ஆப்பச்சோடா எதுவுமே சேர்க்க வேண்டாம், மாவு அழகாக புளித்து புஸ்துன்னு வந்துடும். அதுக்கப்புறமா 5 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நான் 5-6 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். எடுத்து அதை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் 4 கூட கட் பண்ணி வச்சுக்கலாம், அது உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுறதுக்காக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மாவை எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல சர்க்கரை சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறமா அரிசி மாவு. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த இட்லி மாவையும் அது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதெல்லாம் சேர்த்துட்டு மாவை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பார்த்து சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்கம்மா. தேங்க் யூ. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து மாவு சூப்பராக கரைச்சாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டாக இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு கரைச்சி வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும், ஒரு 1/2 ஹவர் இதை வந்து அப்படியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பஜ்ஜி போடலாம். அப்போ தான் பஜ்ஜி வந்து நல்லா புசு புசுன்னு வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு 1/2 ஹவர் ஆயிடுச்சு, மாவு நல்லா ஃபார்ம் ஆகி வந்தாச்சு. இப்போ நம்ம பஜ்ஜி போட்டு எடுத்துக்கலாம். நான் பழத்தையும் ரெடி எடுத்து வச்சுருக்கேன், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மாவில் வந்து பழத்தை டிப் பண்ணி அப்படியே எடுத்து போட்டுடலாம். பாருங்கள், நல்லா மாவில் பழத்தை டிப் பண்ணி அப்படியே எடுத்து ஆயிலில் சேர்த்துக்கோங்க. பொறுமையாக இன்னொரு பீஸும் அதே மாதிரி நான் எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பழப்பொரி எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு. இப்படி இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் இப்போ லைட்டாக இந்த மாதிரி வந்ததும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்து பார்த்தோம்னா எடுத்து எவ்வளோ குட்டியாக பழப்பொரி ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுடைய பழபஜ்ஜி ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.